தொடர்புடையாக அவர்களுடைய கேள்வி தொடர்ந்து கொண்டே போகின்றது. ஒவ்வொன்றுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடை தருகின்றார்கள். இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையை ஒழுங்காக தொழுவது, நோன்பு பிடிப்பது, ஜக்காத்து கொடுப்பது, ஹஜ் செய்வது, இவ்வளவுதான் இஸ்லாம். ஈமானுக்கு அடுத்து இந்த நான்கு கடமைகளையும் தொடர்புடையாக செய்து ஐந்திற்கு உள்ளே அடங்கி இருக்கின்றது இஸ்லாம். எனவேதான் உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், உடலை சரிபடுத்துவது இஸ்லாம். இஸ்லாம் என்பது வெளிப்புற அமல்களுக்கு பெயர்.
இன்றைக்கு சொல்லுகின்றார்கள் தொழுகையிலே யோகா கலந்திருக்கின்றது. சில பேருக்கு அப்பதான் அறிவே வருது, ஓஹோ யோகா எல்லாம் இருக்குதா, அப்ப நம்ம தொழப்போம். அல்லாஹ் சொன்னா தொழப்போம். யோகா இருக்குதுன்னா உடனே ஒரு சிந்தனை. நம்மால் இஸ்லாத்தை இப்படிதான் பரப்புறோம், பேனட்ல நின்று தொழுறது, ட்ரெயினுக்கு மேல ஏறி நின்று தொழுறது, கத்திரிக்காயில் அல்லான்னு இருக்கிறது, இதெல்லாம் தான் இஸ்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் இஸ்லாம் என்ற வெளித்தோற்றத்தை, தொழுகையின் பொழுது உடல் அசைவுகளின் மூலமாக உடல் நிம்மதி பெறுகிறது. இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள் மாதத்தில் ஒரு நாள் குறைந்தபட்சம் அதிகபட்சம் 3 நாள் நீங்கள் உண்ணா நோன்பிருங்கள், உங்களுடைய உடலின் அத்தனை உறுப்புகளும் சரிவர இயங்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதத்தில் 3 நாள் நோன்பு வைக்கும் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். அதுபோல உள்ளத்தினுடைய கசடுகளை எடுப்பதற்காக வேண்டி, உள்ளத்திலே தாராளம் வருவதற்காக வேண்டி, பிறருக்கு உதவும் மனப்பான்மைக்காக ஜக்காத்தை அல்லாஹ் கடமையாக்கினான். இந்த உலகத்தினுடைய அத்தனை மனிதர்களும் ஒன்று கூடுவதற்காக உலகத்தினுடைய ஒரு பெரிய மாநாட்டு ஏற்பாட்டை ஹஜ்ஜின் மூலமாக செய்தான். வெளிப்புற அத்தனை அமல்களுக்கும் பெயர் இஸ்லாம். வெளிப்புற அமல்களுக்கு மட்டும்தான் இஸ்லாம் என்று பெயர். அடுத்து அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அற்புத ரத்தினம் ஒன்று, அக்கல் என்ற அறிவு. ஒரு மனிதனுக்கு அறிவு மட்டும் இருந்தால் அவன் வழிகட்டிலே போய்விடுவான், அவனை கட்டுப்படுத்த முடியாது. அந்த அகலை ஈமான் சரி செய்யுமானால் தான் அவன் உண்மையான முஃமினாக இருக்க முடியும். என்னுடைய அறிவை மட்டும் நான் வைத்து சிந்திக்கின்றேன், ஈமானை விட்டு விடுகின்றேன், நான் முஃமின் அல்ல. என்னுடைய அறிவை வைத்து மட்டும் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வழி தவறாக போகலாம். உதாரணமாக இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற நான் பார்க்கின்ற நீங்கள், நாம் எல்லோரும் பார்க்கின்ற இந்த உலகம், அறிவு சொல்லுகின்றது இவைகள் எல்லாம் நிதர்சனமான உண்மைகள். இதோ அமர்ந்திருக்கின்றீர்கள், நீங்கள் இருக்கின்றீர்கள், நான் நின்று கொண்டிருக்கின்றேன், நீங்கள் பார்க்கின்றீர்கள், இந்த உலகை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஈமான் சொல்லுகின்றது இவை அத்தனையும் பொய், இவை அத்தனையும் பொய். அறிவை எடுப்பதா ஈமானை எடுப்பதா? அப்படி என்றால் ஈமான் எதை உண்மை என்று சொல்கின்றது? அல்லாஹ் உண்மையானவன், அவனுடைய மலக்குகள் உண்மையானவர்கள், அவனுடைய வேதம் உண்மையானது, நாளை மறுமை உண்மையானது, சொர்க்கம் உண்மையானது, நரகம் உண்மையானது, கேள்வி கணக்கு உண்மையானது. ஆனால் இவைகளில் எதையுமே நாம் பார்க்கவில்லை. நாம் பார்க்காதவற்றை எல்லாம் ஏற்றுக்கொள்ள சொல்கிறது, நாம் பார்க்கின்றவற்றை பொய் என்று சொல்கின்றது. இதுதான் ஈமான். அறிவை சரி செய்ய வேண்டும் என்றால் நாம் ஈமானை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இதில் நாம் எங்கோ ஒரு இடத்திலே கோட்டை விடுகின்றோம். அறிவின் மூலமாகவே நான் என்னுடைய ஆற்றலையும் என்னுடைய வாழ்க்கையையும் நான் செலுத்திக் கொண்டிருந்தால் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவனாக என்னால் மாற முடியாது. காற்று பிரிகின்றது ஒரு இடத்தில், இஸ்லாம் சொல்லுகின்றது உது செய்யுங்கள், காற்று பிரிந்த இடத்தை கழுவ சொல்லவில்லை. காற்று பிரிந்து விட்டால் உது முடிந்து விடுகின்றது, அங்கு கழுவ சொல்லவில்லை. என்று முகத்தையும் கையையும் காலையும் தலையையும் மசகு செய்ய சொல்கின்றது. என்ன ஆச்சரியம்! இதை நாம் அறிவை வைத்து சிந்தித்தால் ஒன்றுமே புலப்படாது. இங்கு ஈமான், ஈமானுக்கு உள்ளே வந்தால் தான் தெரியும். எனவேதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கேள்விக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பதிலை சொல்லுகின்றார்கள். ஈமான் என்றால் என்ன என்று அவர் கேட்கின்றார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லுகின்றார்கள். இஸ்லாம் என்ன என்றால் என்ன என்று கேட்கின்றார், பதில் சொல்லுகின்றார்கள். கடைசியாக அவர் ஒரு கேள்வி கேட்கின்றார். வந்த அந்த நபர் அவர்தான் ஜிப்ரீல். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், உமல் எஹ்சான், முஹம்மதே எஹ்சான் என்றால் என்ன, எஹ்சான் என்றால் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று, அன்தாபுத அல்லாஹ கன்னக தராஹு ஃபயின் லம் தகுன் தராஹு ஃபைன்னஹு யராக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எஹ்சான் என்பது அல்லாஹ்வினுடைய வணக்கத்தை நாம் சொல்லுகின்ற முறையிலே மேற்கொள்வது. எப்படி தெரியுமா? அல்லாஹ்வை நீ பார்த்து கொண்டிருப்பதை போன்று தொழுவது. நீ அவனை பார்க்கவில்லை என்றாலும் அவன் உன்னை பார்க்கின்றான்.
இந்த நிலைக்கு ஒரு மனிதன் வந்தால்தான் ஈமானுடைய உண்மையான படித்தரத்தை அவனால் அடைய முடியும். இந்த நிலைக்கு ஒரு மனிதன் வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சஹாபாக்கள் இந்த நிலைக்கு வந்து விட்டார்கள், வலிமார்கள் இந்த நிலைக்கு வந்து விட்டார்கள், தாபிரீன்கள் இந்த நிலைக்கு வந்து விட்டார்கள், முஃமின்களாகிய நானும் நீங்களும் இந்த நிலைக்கு வர வேண்டும். இந்த நிலைக்கு வரும்பொழுதுதான் அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தை இறக்குகின்றான். இந்த நிலைக்கு வந்ததினால் தான் அல்லாஹ் சொர்க்கத்தையும் நமக்கு வாக்களிக்கின்றான், இல்லை என்றால் சொர்க்கம் இல்லை. அப்படி என்றால் இதற்கு என்ன செய்வது? குர்ஆன் இந்த உள்ளத்தை சீர்திருத்துவதற்காக வேண்டி சில வழிமுறைகளை சொல்கிறது. உள்ளத்தை மூன்றாக பிரிக்கிறது, மூன்று விதமாக உள்ளத்தை பிரிக்கின்றது. மனதை அல் கல்புல் முத்மைன்னா, அல் கல்புல் லவ்வாமா, அல் கல்புல் அம்மாரத்து பிஸ்ஸூ. அல் கல்புல் முத்மைன்னா என்பது உயர்ந்த தரத்தில் உள்ள உள்ளம், எல்லா நிலைகளிலும் நிம்மதி பெற்ற உள்ளம், எது வந்தாலும் அசராத உள்ளம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உள்ளத்தை சஹாபாக்களுக்கு உருவாக்கினார். சஹாபாக்கள் இந்த உள்ளத்தோடு தான் இருந்தார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சிறை கைதியாக எதிரிகள் பிடிக்கின்றார்கள். ஒரு வீட்டு சிறையில் அவர்களை அடைக்கின்றார்கள். அவர்களுடைய ஆலோசனையின் பேரில், குடும்பத்தார்களுடைய ஆலோசனை, நாளை ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட வேண்டும், தூக்கில் ஏற்றி அவர்கள் சித்திரவதை செய்யப்பட வேண்டும். உங்களுக்கு என்ன தண்டனை என்பது ஹுபைபிடத்திலே சொல்லப்பட்டு விட்டது. ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மரணம் நாளைக்கு நிச்சயம். அந்த வீட்டு பெண்ணிடத்திலே ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், எனக்கு கொஞ்சம் கத்தி தாருங்கள், சவரக்கத்தி. எதற்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நிறைவேற்றுவதற்கு. என்னுடைய அக்குள், என்னுடைய மர்ம அவயங்கள், இவைகளில் இருக்கின்ற முடிகளை அகற்றுவதற்காக எனக்கு கத்தி தாருங்கள். நாளை மரணிக்க போகின்றார், அவர் எப்படி இருந்தால் என்ன இருக்கின்றது? இங்குதான் கல்புல் முத்மைன்னா, அவருடைய உள்ளம் நிம்மதி பெற்றிருக்கின்றது. என்னுடைய இறப்பை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னுடைய வாழ்வை பற்றி எனக்கு கவலை இல்லை, நாளை அல்லாஹினுடைய பொருத்தம் மட்டுமே முக்கியம், என்னுடைய ஹபீபினுடைய சுன்னத்தை நிறைவேற்றுகின்ற நேரம், அதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கள். கத்தி அவரிடத்திலே கொடுக்கப்படுகிறது. அந்த கத்தி அவருடைய கையில் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணினுடைய குழந்தை கம்பியின் இடுக்கு வழியாக ஹுபைபினுடைய சிறைக்குள் சென்று விடுகிறது. ஹுபைப் அதை எடுத்து கொஞ்சிக் கொண்டிருக்கின்றார், தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டிருக்கின்றார். நாளை மரணம் விதிக்கப்பட்ட ஒரு கைதி, கையில் கத்தி, அந்த குடும்பத்தாரின் குழந்தை மடியில், திடீரென திரும்பி பார்க்கின்றார் அந்த பெண். பார்த்த மாத்திரத்திலேயே அவருக்கு பகீர் என்கின்றது, தன்னுடைய குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு நம்மை பிளாக்மெயில் செய்து விட்டால் என்ன செய்வது? என்னை விடுதலை செய், நான் இல்லை என்றால் உன்னுடைய குழந்தையை குத்தி விடுவேன். கையில் கத்தி இருக்கின்றது. அந்த பெண் அலறுகின்றார், என்ன இது, இந்த நேரம் இப்படி ஆகிவிட்டது என்று அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஹுபைபிடத்திலே சிறை கைதி இடத்திலே கத்தி இருப்பதை காரணம் காட்டி தன்னுடைய குடும்பத்தவர்களை எல்லாம் உடன் உதவிக்கு அழைக்கின்றார். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணிடத்திலே சொல்லுகின்றார்கள், அமைதியாக இரு ஹுபைபே, நான் அப்படிப்பட்ட பயிற்சி உள்ள இடத்திலிருந்து வரவில்லை உன்னுடைய குழந்தையை குத்துவதற்கு. என்னுடைய உள்ளம் நிம்மதியாக இருக்கின்றது, உன்னுடைய குழந்தைக்கு எந்த அசம்பாவிதமும் நேராது, நீ பயந்தால் இதோ இந்த குழந்தையை நீ வாங்கிக்கொள், நான் எதுவும் செய்ய மாட்டேன். அன்பிற்குரியவர்களே, ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களுடைய உள்ளத்தின் அமைதி, ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் எந்த சலனமும் இல்லாமல் இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த நிம்மதி பெற்ற உள்ளத்தினுடைய வெளிப்பாடு. இதுதான் அல் கல்புல் முத்மைன்னா. நீங்கள் சிறையில் அடையுங்கள், வெட்டி கொள்ளுங்கள், எது வேண்டுமானாலும் செய்யுங்கள், என்னுடைய உள்ளத்திலிருந்து ஈமானை பறிக்கவே முடியாது. வெற்றுடம்பாக பாலைவன சுடு பாலைவன மணலிலே பிலால் படுக்க வைக்கப்படுகின்றார்.
அவருக்கு மேலே சூடான பாறாங்கல் தூக்கி வைக்கப்படுகின்றது. உன்னுடைய ஈமானை நீ விட்டுவிடு, எங்களுடைய சாமி சிலைகளை நீ வணங்கு. பிலால் சொல்லுகின்றார், அஹத் ஏகன் அல்லாஹ், அஹத் ஏகன் அல்லாஹ். அத்தனை கொடுமைகளும் அவருடைய உள்ளத்தை அசைத்து பார்க்க முடியவில்லை. ஹாஜா முஹியுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பகதாதிலிருந்து நெடும்பயணம் மேற்கொண்டு இந்தியாவிற்கு வருகின்றார்கள். வந்து உட்காரும் பொழுது அவர்களுடைய கரத்திலே 90 லட்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இந்த உள்ளத்தை நோக்கிதான் மனிதர்கள் ஈர்க்கப்படுவார்கள். இந்த உள்ளத்தை நோக்கிதான் மக்களினுடைய உண்மையான எண்ணம் ஈர்க்கப்படும். இந்த உள்ளத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? தபூக்கினுடைய போருக்கு ஏலான் செய்யப்படுகின்றது. அத்தனை பேரும் தங்களுடைய பொருளை கொண்டு வந்து தியாகம் செய்து முன்னால் வைக்கின்றார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்களுடைய பொருளை முன்னால் வைக்கின்றார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்று கொண்டு வந்த பொருளின் காரணமாக நினைக்கின்றார்கள், இன்று அபூபக்கரை நாம் உண்டி விடலாம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்த பொருள் தன்னுடைய சம்பாத்தியத்தில், தன்னுடைய வீட்டில் இருந்த அத்தனை சொத்துக்களிலும் பாதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், உங்களுடைய வீட்டிலே நீங்கள் என்ன விட்டு வந்தீர்கள்? யா ரசூலல்லாஹ், மிஸ்லஹு, இது போன்ற ஒரு பங்கு என்னுடைய வீட்டிலே இருக்கிறது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனதிலே நினைக்கின்றார்கள், இன்றைக்கு நாம் அபூபக்கரை முந்திவிடலாம். ஏனென்றால் அபூபக்கர் இன்றைக்கு ஏழை. ஏறத்தாழ 40,000 பொற்காசுகளை மதீனாவிலே, மக்காவிலே அடிமைகளை உரிமை விடுவதிலேயே தன்னுடைய செல்வம் அனைத்தையும் செலவழித்திருந்தார். மதியாவிற்கு அவர்கள் வரும்பொழுது ஏழ்மை நிலையில் வந்தார்கள், ஏழ்மை நிலையிலேயே வாழ்ந்தார்கள். எனவே அபூபக்கரிடத்திலே பணங்காசுகள் ஒன்றுமில்லை. இன்றைக்கு நாம் அபூபக்கரை முந்திவிடலாம். அபூபக்கருடைய தடவை வருகின்றது. அவரிடத்திலே கேட்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கரே, உம்முடைய வீட்டிலே என்ன விட்டு வந்தீர்கள்? அபூபக்கர் மன நிம்மதியோடு சொல்லுகின்றார், அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையும் விட்டு வந்தேன். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் அபூபக்கரை என்னுடைய வாழ்க்கையில் முந்தவே முடியாது என்று முடிவு செய்துவிட்டேன். எதுவுமே இல்லை, ஆனால் உள்ளம் நிம்மதியாக இருக்கிறது. அல் கல்புல் முத்மஇன்னா, இதுதான் அமைதி பெற்ற உள்ளம். இந்த உள்ளத்தை பார்த்துதான் அல்லாஹ் சொல்லுகின்றார், உதுஹுலி ஃபி இபாதி, நிம்மதி பெற்ற உள்ளமே நீ சொர்க்கத்திலே நுழைந்து கொள். நாளை மறுமையில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செய்ய வேண்டும். இந்த நிம்மதியான உள்ளத்திற்கு சொந்தக்காரர்களாக சொர்க்கத்திலே நுழைய செய்ய வேண்டும். இந்த நிம்மதி பெற்ற உள்ளத்தை தான் அல்லாஹ் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு போகுமாறான இடுவான். அடுத்து ஒரு உள்ளம் இருக்கின்றது, அல் கல்புல் லவ்வாம், அந்நஃப்ஸுல் லவ்வாம், பழித்துக் கொண்டிருக்கின்ற உள்ளம். அது என்ன பழித்துக் கொண்டிருக்கின்ற உள்ளம்? எத்தனை தொழுகைகளை நான் நாசம் செய்துவிட்டேன், என்னுடைய வாழ்க்கையின் எத்தனை பங்கு போய்விட்டது, எவ்வளவு மாம்புகளை நான் விட்டிருக்கின்றேன், எத்தனை பேரை திட்டி இருக்கின்றேன், எத்தனை பேரை அடித்திருக்கின்றேன், எத்தனை பேருடைய மானத்தை போக்கி இருக்கின்றேன், யா அல்லாஹ், இவைகளுக்காக நான் என்ன பகரம் செய்யப் போகின்றேன், கடந்த கால செயல்பாடுகளிலே கை சேதப்பட்டு நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன் என்று தன்னைத்தானே பழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மனது. அந்நஃப்ஸுல் லவ்வாமா, அந்நஃப்ஸுல் முத்மைன்னா என்ற அந்த உள்ளத்திற்கு அடுத்தபடியாக குர்ஆன் இந்த உள்ளத்தையும் புகழ்கிறது. இதுவும் நல்ல உள்ளம். மூன்றாவது ஒரு உள்ளம் இருக்கின்றது, அல் அம்மாரத்து பிஸ்ஸு. இந்த உள்ளத்தை பற்றி உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், இந்த உள்ளம் எப்படி செய்யும் தெரியுமா? இந்த உள்ளம் அந்த மனிதனை தூண்டிக்கொண்டே இருக்கும். புதிதாக படம் ரிலீஸ் ஆயிருக்குது, போய் பாரு. தொழுகைக்கு பாங்கு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் ஃபேஸ்புக்ல புதுசா ஏதோ ஒன்னு ஸ்டேட்டஸ் வந்திருக்கு, அதை பாரு. இக்காமத்தே சொல்லிட்டாங்க, வாட்ஸ்அப் சத்தம் கேட்குது, எடுத்து பாரு. ஜும்மாவில் பயான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய காதலிக்கு இன்னும் 2 மெசேஜை பாஸ் பண்றேன். அல் அம்மாரத்து பிஸ்ஸு, தீமைகளை ஏறிக்கொண்டிருக்கின்ற உள்ளம்.
என்னுடைய நபியினுடைய உடை எனக்கு வேண்டாம், என்னுடைய தலைவன், என்னுடைய ஸ்டார், என்னுடைய முன்மாதிரி அவர் எந்த உடையை அணிந்திருந்தாரோ அந்த உடையை தைப்பதிலே லயித்திருக்கின்ற வாலிபன், அந்த ஹேர் ஸ்டைலை தன்னுடைய ஹேர் ஸ்டைலாக மாற்றிக் கொள்கின்ற ஒரு யுவன் யுவதி, நான் அணுகின்ற உடை, உண்ணுகின்ற உணவு, என்னுடைய நடை உடை கலாச்சாரம் எல்லாம் அல்லாஹ்வும் அவனது ரசூலும் காட்டி தந்தவை அல்ல. எனக்கு என்னுடைய ஸ்டார், என்னுடைய முன்மாதிரி, என்னுடைய ரோல் மாடல் இன்ன நடிகன் இன்ன நடிகை. டிவியில ஒரு ஷோல இப்படி எல்லாம் ஆடுறாங்களா, என்னுடைய பிள்ளையும் இப்படி ஆட வேண்டும், என்னுடைய மனம் விரும்புகிறது, என்னுடைய மனதிலே இன்பம் கொளிக்கிறது. ஆஹா, என்னமா ஆடுறாய் என் பிள்ள. என்னுடைய உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த பிள்ளையினுடைய ஆட்டத்தையும் பாடலையும் கண்டு நானும் ரசித்து அவர்களையும் ரசிக்க வைக்கின்றேன். இதை தூண்டுவது இதுதான் அல் அம்மாரத்து பிஸ்ஸு. எனவேதான் இமாம் ஹசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நஃப்ஸை கட்டுப்படுத்துவது ஃபர்ல் ஐன், நஃப்ஸிற்கு சுத்தப்படுத்துவது, நஃப்ஸிற்கு பாடம் கற்றுக் கொடுப்பது ஃபர்ல் ஐன். காரணம், இரண்டு வயதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதயத்தை பிளந்து உள்ளே இருந்த அழுக்காறுகளை வெளியே எடுத்து ஈமானாலும் ஹிக்மத்தாலும் அல்லாஹ் நிரப்பினான். அந்த நபிக்கே அல்லாஹ் இவ்வளவு செய்தான் என்றால் நாம் எவ்வளவு பெரும் பாவிகள். நம்முடைய உள்ளம் எவ்வளவு பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே எத்தனை பெரிய அழுக்காறுகள் இருக்கின்றன, அவைகளை எல்லாம் எப்பொழுது நாம் சுத்தம் செய்ய போகின்றோம்? வேறு அறிஞர்களுக்கு இதில் கருத்து வேற்றுமை இருந்தாலும், உள்ளத்தின் பரிசுத்தம் என்பது இஸ்லாமிய நடைமுறைகளில் கடைபிடிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒழுக்கம். இந்த நஃப்ஸு தான் தூண்டுகிறது. நான் இன்னைக்கு தஹஜ்ஜு தொழுதுட்டேன், நான் இன்னைக்கு சுபூஹ் தொழுதுட்டேன், முடிஞ்சது, கின்னஸ் ரெக்கார்ட்ல போய் என்னுடைய பேரை பதிவு செய்ய வேண்டியதுதான் பாக்கி, மீதி எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் இன்னைக்கு ஜும்மாக்கு வந்துட்டேன், வாழ்க்கையின் பலன் முடிஞ்சு போச்சு, இனிமேல் எனக்கு எதுவுமே இல்லை. வெளியில போய் சொல்லுவாரு, கொஞ்சம் தூக்கமா வருது, நேத்து தஹஜ்ஜத்துக்கு எந்திரிச்சனா அதனால இப்ப தூக்கமா வருது, போச்சு எல்லாம் எல்லாம் போச்சு. இவருடைய மனது இவருக்கு பெருமை அடிக்க தூண்டுகிறது. பாவத்தில் பெருமை அடிக்க அல்ல, இபாதத்திலேயே பெருமை அடிக்க தூண்டுகிறது. எந்த பெருமை இவரை நரகத்திற்கு இட்டு செல்லுமோ அதை ஷைத்தான் இபாதத்தின் வடிவிலே இவருக்கு காண்பிக்கின்றார். எதை எப்படி தெரிந்து கொள்வது? அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே 11 பொருட்களின் மீது ஒரு சூறாவில் சத்தியம் செய்றான். وَالشَّمْسِ وَضُحَاهَا وَالْقَمَرِ إِذَا تَلَاهَا وَالنَّهَارِ إِذَا جَلَّاهَا وَاللَّيْلِ إِذَا يَغْشَاهَا. வெளிச்சம் தரும் சூரியனின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, உதிக்கும் நிலவின் மீது சத்தியமாக என்று 11 பாரிய பொருள்களின் மீது சத்தியம் செய்கின்றான். அதில் ஒன்று வநஃப்ஸிம் வமா சவ்வாஹா, சீர்திருத்தப்பட்ட உள்ளத்தின் மீது சத்தியமாக. உள்ளம் சீர்திருத்தப்பட வேண்டும். சீர்திருத்தப்பட்ட உள்ளம் அல்லாஹ்வினுடைய சத்தியத்திற்கு பாத்தியமானதாக மாறுகிறது. அதில் வருகின்ற அந்த ஆயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள், ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு உள்ளத்திலே இரண்டு வகையான இல்ஹாம்கள் போடப்படுகிறது. ஒன்று பாவம் செய்கின்ற இல்ஹாம், இன்னொன்று நன்மை செய்கின்ற இல்ஹாம். ஒரே உள்ளத்தில் இரண்டு போடப்படுகிறது. ஒன்றை மலக் அல்லாஹ்வினுடைய புறத்தில் இருந்து போடுகிறார், இன்னொன்றை ஷைத்தான் இபிலீஸினுடைய தரப்பில் இருந்து போடுகிறார். இந்த பக்கம் சினிமா பார்க்க இழுக்குது, இந்த பக்கம் சுண்ணத்தான தொழுகை தொடணும் சொல்லுது, இந்த பக்கம் பொழுதுக்கு உடனே எந்திரிச்சு போய் வாட்ஸ்அப் தொடர்ந்து பார்க்கணும் சொல்லுது, இன்னொரு பக்கம் மலக்கு சொல்றாரு இல்ல சுண்ணத்தை ராத்திரிவான சுண்ணத்து, லோருக்கு பிறகு 2 ரக்காத்து கண்டிப்பா தொழுதரணும், அதை தொழுதுருங்குது. பள்ளிக்கு வெளியே மச்சான் நின்னுகிட்டு இருக்கிறாரு, மச்சான்னா யாரு? நண்பன், மச்சி. அத பொம்பளை ஸ்டைல்ல தான் சொல்லுவோம், பெண்பால் இல்ல, மச்சி. மச்சி பைக்கோட நின்றுகிட்டு இருக்கான், இஷா தொழுது முடிஞ்ச உடனே வித்ரு தொழாம ஓடு, சைத்தான் சொல்றான். மலக்கு சொல்றாரு வித்ரு வாகி நீ தொழுதுட்டு போ. இரண்டில் எதை தேர்ந்தெடுப்பது? இரண்டில் எதற்கு முன்னுரிமை கொடுப்பது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள்,
எப்பொழுதெல்லாம் இந்த ஆயத்து வருமோ அந்த நேரத்திலே என்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அந்த கைரு மன் ஸக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திற்கு உன்னுடைய இரையச்சத்தை தா. இந்த ஆயத்து வரும் பொழுது, இந்த ஆயத்து வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான துவா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து, பரிசுத்தம் செய்பவர்களில் நீயே மேலானவன். அந்த உள்ளத்தின் எஜமானனும் உள்ளத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவனும் நீதான். என்னைக்காவது ஒரு நாள் இந்த உள்ளத்திற்காக வேண்டி நாம் சிந்தித்து பார்த்திருப்போமா? என்றாவது ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்திக்கின்றார்கள். இன்னொரு ரிவாயத்தில் வருது, அந்த நேரத்தில் சில நேரங்களில் மாற்றி இந்த துவாவை ஓதுவார்கள், அல்லாஹும் அல்ஹிம்னி ருஷ்தி, யா அல்லாஹ் நேர்வழிக்கு எனக்கு பாதையை காட்டு, வக்கினி ஷர்ர நஃப்ஸி என்னுடைய நஃப்ஸின் தீங்கை விட்டு என்னை பாதுகாத்து விடு. கண்ணியமிக்கவர்களே, இந்த பரிசுத்தப்படுத்த உள்ளப்பட்ட உள்ளத்திற்குத்தான் சொர்க்கம் தன்னை தன் வாசலை விரித்து வைத்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, வாம்மா மன் காஃப மகாம நஃப்ஸி வனஹன் நஃப்ஸானில் ஹவா. சொர்க்கத்திற்கு இரண்டு நிபந்தனைகளை அல்லாஹ் போடுகின்றான். நாளை மறுமையிலே அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நிற்க வேண்டும் என்று யார் விரும்புகின்றான்? அப்படி நிற்கும் பொழுது அதற்கு யார் பயப்படுகின்றான்? நாளைக்கு இந்த செயலுக்காக வேண்டி நாம் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நிற்கணும். அப்ப அவன் கேட்பான, அந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்ல போறோம்? நாலு பேருக்கு முன்னால என்ன திட்டிய, இப்ப அல்லாட்ட பதில் சொல்லுன்னு வந்து மௌனமான பாதிக்கப்பட்டவன் வந்து நிற்பான். உன்னுடைய வீட்டின் சுவரை கட்டும் பொழுது என்னுடைய இடத்தில் அபகரித்துக் கொண்டு கட்டினா என்று பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நிற்பான். நாளை மறுமையிலே அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நிற்கும் பொழுது அதற்கு யார் பயப்படுகின்றார்களோ, இந்த குற்றத்திற்கு அவன் பதில் சொல்ல வேண்டும். அவன் திட்டியதற்கும் பதில் சொல்ல வேண்டும், புறம் பேசியதற்கு பதில் சொல்ல வேண்டும், அடித்ததற்கு பதில் சொல்ல வேண்டும், அபகரித்ததற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற பயம் யாரிடத்திலே இருக்குமோ, இது ஒரு நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, தன்னுடைய நஃப்ஸை மன இச்சைகளிலிருந்து யார் பாதுகாத்தானோ தடுத்தானோ, இந்த இரண்டும் சேர்ந்தவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கின்றான், அவனுக்கு தான் சொர்க்கம் வசிப்பிடமாக கொடுக்கப்படும். சொர்க்கம் அவனுக்கு வசிப்பிடமாக கொடுக்கப்படும். அன்புமிக்கவர்களே, உள்ளத்தின் சீர்திருத்தத்திற்காக வேண்டி நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். நம்முடைய பணிகளுக்கு மத்தியிலே இவற்றை மிக மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். எனக்கு நிறைய சுமை இருக்கின்றது, எனக்கு நிறைய ஆபீஸ்ல வேலை இருக்குது, எனக்கு படிக்க வேண்டியது எக்கச்சக்கமா இருக்குது, என் ஃபேக்டரியில வேலை இருக்குது, என்னுடைய அலுவலகத்துல வேலை இருக்குது, என்னுடைய வீட்டுல வேலை இருக்குது. நம்முடைய வேலை வெட்டிகள், நம்முடைய அலுவல்கள், நம்முடைய வேறு எல்லா விதமான நிலைமைகளிலிருந்தும் வெளிவந்து அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையை முழுமையாக நாளை மறுமையிலே சொர்க்கத்தோடு சென்று சேருவதற்கு இது ஒன்றுதான் வழி. ஆனால் இந்த நஃப்ஸை சரி செய்ய வேண்டும் என்றால் சில முஜாஹதாக்கள் தேவை, சில கஷ்டங்களை எடுக்க வேண்டும், சில நேரங்களை நாம் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ் இந்த மனதை நிச்சயமாக கைவசப்படுத்தப்பட்டதாக மாற்றி விடுவான். வஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.